உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். ஆ. பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தொகுத்து வழங்கிய திரு அருட்பா 12 தொகுப்புகளினுடைய மறுபதிப்பு புத்தக வெளியீட்டு நிகழ்வு 30 தேதி விழுப்புரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மலேசியாவிலிருந்து வந்திருந்த சன்மார்க்கர் மருத்துவர் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அதேபோல் கனடாவிலிருந்து வந்திருந்த சன்மார்க்கர் கலந்து கொண்டாங்க. தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளிலிருந்தும் விழுப்புரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள சன்மார்க்கர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வில் ஆ. பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் 1925 ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் முழுமையாக வள்ளல் பெருமானார் தம் கைப்பட எழுதிய அத்தனை ஆவணங்களையும் ஒவ்வொரு எழுத்தாக நுணுக்கமாக ஆராய்ந்து அதற்கு அடிக்குறிப்புகள் என்று சொல்லக்கூடிய விளக்க குறிப்புகளை கிட்டத்தட்ட 1300 மேற்பட்ட விளக்க குறிப்புகளை எல்லாம் எழுதி 12 நூல்களாக, அதாவது வந்து 5 திருமுறைகள், அதே போல் கூடுதலாக 6 திருமுறை, அதற்கு பிறகு உரைநடை பகுதி, வள்ளல் பெருமானாருடைய கடித போக்குவரத்துகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கடிதங்கள், இதுதான் 40 மேற்பட்ட கடிதங்களை வந்து உள்ளடக்கிய ஒரே பதிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆ. பாலகிருஷ்ண பிள்ளை ஐயா அவர்கள் பதிப்பு தான். இந்த வெளியீட்டு நிகழ்வில் பேசிய இந்த புத்தகங்களை எல்லாம் மறுபதிப்பு செய்த ஆ. பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய பெயரன் தமிழ் வேங்கை அவர்கள் குறிப்பிடும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு முன்னதாகவே ஆ. பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய இந்த பதிப்பிற்கு முன்னதாகவே ஏராளமான பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன, இதுதான் முதல் பதிப்பு என்று நாங்கள் கூறவில்லை, ஏற்கனவே ஏராளமான பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன, அந்த பதிப்புகளுக்கும் இந்த பதிப்புகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் தெளிவாக சொன்னாங்க. அதில் மிக குறிப்பாக இந்த அடிக்குறிப்புகள் என்று சொல்லக்கூடிய விளக்க குறிப்புகள், 1300 மேற்பட்ட விளக்க குறிப்புகள் இருக்குது. வள்ளல் பெருமானாருடைய கையெழுத்து பிரதியிலிருந்து எடுக்கப்பட்டவையெல்லாம் மிக நுட்பமாக ஆய்ந்து அறிந்து, அதே போல் அதை பதிப்பிக்கும் போது ஏற்பட்ட பிழைகளை எல்லாம் சரிபார்த்து அவற்றையெல்லாம் இதில் தொகுத்திருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ஒன்று. அதன் பிறகு மகாமந்திரம், உரைநடை பகுதி ஆகியவற்றை, மகாமந்திரம் மற்றும் மகா உபதேசம் என்று சொல்லக்கூடிய பேருபதேசம் ஆகியவையெல்லாம் பிற பதிப்புகளில் வந்திருந்தாலும் கூட அது மகாமந்திரம்தான், அது பேருபதேசத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்பதை விளக்கி சொல்லாமல் பிற பதிப்புகளில் இருந்ததை அதை சுட்டிக்காட்டினாங்க. எனவே இதில் மகாமந்திரம் என்பது எத்தகைய ஒரு வலிமை வாய்ந்த ஒன்று என்பதை வள்ளல் பெருமானார் உணர்த்திருக்காரு, அதுவும் இறைவரால் அருளப்பட்ட மகாமந்திரம் என்பதையும் அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடித போக்குவரத்துகள், பிற பதிப்புகள் எல்லாம் பல பதிப்புகளில் கடிதங்கள் இருந்திருக்காது, ஒரு சில பதிப்புகளில் 1-2 கடிதங்கள் தான் இருந்திருக்கும், ஆனால் இதுதான் கிட்டத்தட்ட 47 கடிதங்களும் 49 கடிதங்களும் சொன்னாங்க. அதாவது 40 மேற்பட்ட கடிதங்கள் எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறது சொன்னாங்க. நீங்கள் இது வந்து மொத்தம் 12 புத்தகங்களாக, சிறு சிறு புத்தகங்களாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 சராசரியாக 200-லேருந்து 220 பக்கங்கள் கொண்ட புத்தகங்களாக 12 புத்தகங்கள் அப்படின்னா நீங்கள் கணக்கு பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட 3100-200 பக்கங்கள் கொண்ட இந்த தொகுப்புகள் தான் இது. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் திருவருட்பா முதல் புத்தகம், இந்த முதல் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தனை பகுதி என்றே வந்து தனியாக இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இரண்டாவது புத்தகம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வசனப்பகுதி என்பது இரண்டாவது புத்தகமாக இருக்கிறது. அதன் பிறகு மூன்றாம் புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இது வியாக்கியான பகுதி என்று தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு திருவருட்பாருடைய உபதேச பகுதி வந்து பார்த்திங்கன்னா இது நான்காம் புத்தகம். அப்புறம் திருமுகப்பகுதி, இந்த திருமுகப்பகுதி தான் உங்களுக்கு வந்து கடிதங்கள் கொண்ட வள்ளல் பெருமானார் செய்திருந்த கடித போக்குவரத்துகள் குறித்த ஒரு நூல் இது. இது வந்து 5 பகுதி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனி பாசுர பகுதி என்றே ஒரு பகுதி வந்து பாசுரங்களுக்கான பகுதி. அதற்கடுத்து 7 புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா முதல் திருமுறை அல்லது பெருநூல் பகுதி அப்படின்னு அழகாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 8 பதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 திருமுறையும் 3 திருமுறையும் அல்லது திரு ஒற்றியூர் பகுதி என்றே வந்து இதனுடைய பெயரிடப்பட்டிருக்கு. அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9 புத்தகம் அப்படிங்கிறது திருத்தணிகை பகுதி என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 10 புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா 4 திருமுறையும் 6 திருமுறை முன்பகுதியும் அல்லது பூர்வ ஞான சிதம்பர பகுதி என்று தலைப்பிடப்பட்டிருக்கு. அதன் பிறகு 11 புத்தகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஆறாம் திருமுறை இடைப்பகுதி அல்லது உத்தரஞான சிதம்பர பகுதி என்று தலைப்பிடப்பட்டிருக்கு. அதன் பிறகு 12 புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் திருமுறை முடிந்த பகுதி மற்றும் சித்திவளாக பகுதி. அப்போது நீங்கள் முதல் புத்தகத்திலிருந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தனையிலிருந்து தொடங்கி இறுதியாக 12 புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் திருமுறை முடிந்த பகுதியாகவும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சித்தி வளாகம் தொடர்பான பகுதியாகவும் இருக்குது. ஆக வள்ளல் பெருமானாருடைய அந்த 51 ஆண்டு கால அந்த வாழ்க்கையில் வள்ளல் பெருமானார் செய்திருந்த எழுத்தாபனங்கள் அனைத்தையுமே கீர்த்தனையில் தொடங்கி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சித்தி வளாக பகுதி வரையிலும் விளக்கக்கூடிய 12 புத்தகங்களும் 6 திருமுறைகளும் கடித போக்குவரத்துகளும் உரைநடையும் கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுப்பாக இருக்கிறது. வள்ளல் பெருமானார் பற்றிய ஐயங்கள் கேள்விகள் பலருக்கும் ஒவ்வொரு முறையுமே எழுந்துட்டு இருக்கிறது நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு காணொலி இடும் போதெல்லாம் முதன் முதலாக நமக்கு எழுந்த ஒரு ஐயங்கள் கேள்விகள் எல்லாம் இப்பொழுதும் பலர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கெல்லாம் விடைதரக்கூடியதாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய பதிப்பு. இந்த பதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 12 புத்தகங்களுமே நீங்கள் வந்து 12 புத்தகங்களையும் வாங்கினால்தான் முழுமையாக நம்ம வந்து வள்ளல் பெருமானாருடைய பற்றி அறிந்து கொள்ள இயலும். அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகமாகவும் 2 புத்தகமாக போட்டால் 3100 பக்கங்களுக்கு மேலே வரும். அதனால் புத்தகத்தை கையாளுவதும் கடினம். எனவே பிரித்து பிரித்து இப்படி வந்து 200 பக்கங்களாக அழகாக அப்பொழுதே திட்டமிட்டிருக்கிறார் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த புத்தகங்களுடைய இந்த மறுபதிப்பு அப்படிங்கிறது இப்போ 30 நேற்று வெளியீட்டு நாள் வரைக்கும் ஒரு சலுகை விலையில், அதாவது இதனுடைய மொத்த மதிப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 ரூபாய். அதாவது மதிப்புன்னு சொல்ல முடியாது. புத்தகங்கள் வள்ளல் பெருமானாருடைய எழுத்தாவணங்களுக்கு மதிப்பு உலகத்தில் யாராலையுமே சொல்ல முடியாது. எனவே இந்த புத்தகங்கள் அச்சிட்டு வெளியிடுவதற்கான அதற்கான கட்டணங்கள் அதற்கான செலவுகள் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அடக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 ரூபாய் மதிப்புடையது. இப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த புத்தக வெளியீட்டுக்காக ஒரு 50 விழுக்காடு சலுகை விலையில் இதை வந்து அறிவிச்சிருந்தார் தமிழ் வேங்கி அவர்கள். முன்பதிவு செய்து கொண்டவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் அதுதான் மொத்த அடக்கமாக சலுகை விலையில் தற்பொழுது முதல் கட்டமாக இதை அறிவித்து அதை நீங்கள் முன்பதிவு செய்தவர்களுக்கெல்லாம் நேற்று வந்து வாங்கியிருக்காங்க. அதற்கு மேலும் முன்பதிவு செய்தவர்களுக்கெல்லாம் 15 பிப்ரவரி வாக்கில் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு வந்து இந்த புத்தகங்கள் வந்து தபால் அஞ்சல் மூலமாக அனுப்பப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் தமிழ் வழங்கி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. என்றால் இந்த புத்தகங்களை தற்பொழுது அச்சிட்டு கொண்டு வந்து வெளியிட்ட அப்படிங்கிறது பெரும் பணி. அதற்கு பிறகு அதை முறையாக அட்டைப்பெட்டிகள் காகிதங்கள் எல்லாம் வைத்து அதை கட்டாக சரியாக கட்டி உடைந்து விடாமல் சிதைந்து விடாமல் கட்டுக்கட்டாக கட்டி அதற்கென்றே தனியாக அந்த அட்டைப்பெட்டிகள் அதே போன்ற அட்டைகள் ஆகியவையெல்லாம் தனியாக தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நிகழ்வில் சொன்னாங்க. எனவே இன்னும் 15 நாட்களுக்குள்ளாக முன்பதிவு செய்து அஞ்சல் வழியாக அனுப்ப கோரிய அனைவருக்குமே புத்தகங்கள் சென்று சேர்ந்துவிடும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில அதாவது இந்த முதல் பதிப்பில் சில பிரதிகள் வந்து தேவைப்படுவோர் ஒரு 100 to 120 வரைக்கும் நம்ம வந்து வேண்டுமானால் இதே சலுகை விலையில் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நம்ம முன்பதிவு செஞ்சுருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அனுப்ப வேண்டியது இருக்குது, அதை ஒதுக்கியிருக்கோம். நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்ம திட்டமிட்டபடி வந்து பார்த்திங்கன்னா குறித்த அளவிலான ஒரு செட்டு மட்டுமே நம்ம வந்து பதிப்பிக்கல, கொஞ்சம் ஒரு 100 சோடிகள் இந்த 12 புத்தகங்கள் கொண்ட 100 தொகுப்புகளை வந்து கூடுதலாக கொஞ்சம் நம்ம வந்து அச்சடித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சலுகை விலையில் அந்த 50 விழுக்காடு சலுகை விலையில் நிறைய பேர் கேட்குறாங்கிற காரணத்தினால நம்ம அந்த 100 வந்து அந்த சலுகை விலையிலே தற்பொழுது தரலாம் அப்படின்னு நேற்று தகவல் நமக்கு சொல்லியிருக்காங்க. எனவே நீங்கள் இந்த சலுகை விலையில் இருக்கு தற்பொழுது கையிருப்பு இருக்கக்கூடிய கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த 100 தொகுப்புகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் 9486176734 கைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் இதற்கான முன்பணத்தை நீங்கள் வந்து அந்த 2000 ரூபாய் முன்பணத்தை முழு பணத்தையும் ஒரு முன்பணமாக கூட நீங்கள் அனுப்பலாம். பணத்தை நீங்கள் அனுப்ப வேண்டிய வங்கி கணக்கு விவரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வெளியீட்டகம் ANTHINAIVELIYETTAGAM 5 வெளியீட்டகம் என்கிற இந்த பெயரில் இந்தியன் பேங்க் விக்கிரவாண்டி பிரான்ச்சு அதனுடைய கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண் வந்து பார்த்தீங்கன்னா 6544619
சுழியம் 7 இந்த எண்ணுக்கு நீங்க வந்து அனுப்பணும். என்னுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பாத்தீங்கன்னா IDIB சுழியம் சுழியம் சுழியம், அதாவது 000V019 சுழியம் 19. இந்த இதுக்கு நீங்க வந்து பணத்தை அனுப்பி, அதே போல அலைபேசியிலும் நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். பணத்தையே நீங்கள் அந்த வங்கி கணக்குக்கு அனுப்பி அதை நீங்கள் வந்து புத்தகங்களை நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அஞ்சல் வழியாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக பதிப்பு, இரண்டாம் பதிப்பு போகும்போது இதே சலுகை விலையில் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்பொழுதே உங்களுக்கு தெரியும், இன்று வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமான காலத்தில் தற்பொழுது புத்தகங்கள் அச்சிடுவது அதற்கான செலவுகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. ஜிஎஸ்டியிலிருந்து நீங்கள் எல்லா விதமான அதை குறிப்பிட்ட வரியிலிருந்து அச்சக செலவுகள், அதற்கான சம்பளங்கள், ஊதியங்கள் என்று ஏராளமான அளவில் இருக்குது. அஞ்சல் செலவையும் இவங்களே ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறதுனால உள்நாட்டில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் செலவாக தான் இருக்குது. எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து செலவு, இந்த விலை என்பது இத்தனை வந்து அடக்க விலையாக ஆகிறது என்கிற காரணத்தினால தான் இப்போ செஞ்சுருக்காங்க. எனவே இந்த புத்தகங்களை வேண்டுவோர் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நூல்கள் என்பது ஒரு அரிய வள்ளல் பெருமானாரை பற்றி 100க்கு 95 விழுக்காடுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு தகவல்கள், நுட்பமான மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் அடங்கிய நூல்கள். இதை வாங்கி வீட்டில் வைத்திருப்பதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒன்று. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.